Gopal, Gopal, இந்த பெண்ணோட கைரேகை. கிடைக்கல குமார், கிடைக்கல. கிடைச்சிருச்சுப்பா. நேத்து சஞ்சீவி குண்டா வந்து கொடுத்துட்டான். வெரி குட். கைரேகை கிடைச்சிருச்சா? போய் கைரேகை கிடைச்சிருச்சு. வா வா நிக்கிட்ட. பகா நில்லு. கைரேகை கிடைச்சிருச்சு. இப்போ இது குரு விடு விட்டாய். வாங்க. எல்லாரும் வாங்க. எல்லாரும் வாங்க. ரங்கா முகம் குரல் உருவம் உயரம் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கலாம். ஆனா ரேகை 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 ஒரே மாதிரி இருக்க முடியாது, இருக்கவே முடியாது. குமார் சொல்லு, உண்மை சொல்லி இந்த பேர்களை இருந்து வரட்டு சொல்லு. மிஸ்டர் கோபால், ஐ அம் சாரி, ரெண்டு ரேகையும் ஒரே மாதிரி இருக்கு. ஒரே மாதிரி இருக்கா? ஆமா, ரெண்டு ரேகையும் ஒரே மாதிரி தான் இருக்கு. விளையாடுறியா? விளையாடுறியா? ரெண்டு ரேகையும் எப்படி ஒரே மாதிரி இருக்க முடியும்? ரேக சாஸ்திரத்துக்கு நீ கலங்க உண்டாக்குற. ஒண்ணு நீ போய் சொல்லணும், இல்ல நான் ரங்கனுடைய வலையில நீ வீழ்ந்திருக்கணும். கோபால், என்ன இது? போலீஸ் இன்ஸ்பெக்டர், பொறுப்புள்ள அதிகாரி, அவர் சொல்றாரு ரெண்டு ரேகை ஒரே மாதிரி இருக்குன்னு. அதை நீங்க மறக்கறீங்க. உங்க மேல எனக்கு நம்பிக்கை இல்ல, கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்ல. இவங்க உங்க மனைவி சித்ராதா, அதனால்தான் ரெண்டு ரேகை ஒரே மாதிரி இருக்கு. இவதான் என்னுடைய மனைவின்னு நீயும் நம்பிட்டியா? அப்படின்னா உனக்கு கூட என் மேல நம்பிக்கை இல்லையா? நம்பிக்கை இல்லையா? லதா, சித்ராவை நான் தான் கொலை செய்தேன். இந்த கைதா அவளை அடிச்சது. இந்த கண்டா அவளுடைய பிரேதத்தை பார்த்து அதிர்ச்சியா இருக்கா, ஆச்சரியமா இருக்கா? திகைப்பை கொடுக்குதா இல்ல திடுக்கிட வைக்குதா? லதா, ரயில்வே கேட்ல உங்ககிட்ட சொன்ன என்னுடைய கடந்த கால கதையை நான் அறகுறையா தான் முடிச்சேன். ஆமா, அறகுறையா தான் முடிச்சேன். ஏன் தெரியுமா? என் குடும்ப விளக்கு ஏத்தி வைக்க போற ஒருத்திக்கு நான் கொலைகாரன்னு தெரியக்கூடாதுங்கிறதுக்காக. இதோ அதனுடைய தொடர்ச்சி. கேளு, எல்லாரும் கேளுங்க. வீட்டை விட்டு போற சித்ராவை நான் வழிமறிச்சு தடுத்து நிறுத்தி கூப்பிட, அவ மறுத்து என்ன கேவலமா பேச, ஆத்திரம் தாங்காம நான் அவளை அடிக்க, அவ கீழே விழுந்தான்னு சொன்னதா இல்லையா? அதுக்கப்புறம் ரயில் நெருங்கிக் கொண்டிருந்தது. அதற்கு முன்னதாக பிரேதத்தை கண்ட வாரத்துக்கு குறுக்கே வைத்து விட்டு வந்து விட்டேன். ரயிலை சக்கரங்கள் சித்ராவின் பிரேதத்தை சிதைக்க அந்த கோர காட்சியை ஆனா ஒண்ணு மட்டும் உறுதி, திட்டம் போட்டோ இல்ல திடீர்னு உணர்ச்சி வசப்பட்டோ அவளை கொலை செய்யணுங்கிற எண்ணத்தோட நான் அவளை கொல்லல. அவ பேசினது என்னால ஆத்திரம் அவமானம் தாங்க முடியாம அடிச்ச, அது ஒரே அடி. எனக்கு நல்லா தெரியும் அந்த அடியினால அவ நிச்சயமா செத்திருக்கவே முடியாது. கீழே விழுந்த அதிர்ச்சியினால அவ ஹிருதயம் மேலும் பலகீனப்பட்டு அதனால தான் செத்திருக்க முடியும். இதுதான் நடந்தது. இப்ப நான் சொன்னது அத்தனையும் உண்மை. என் தாய் மேல ஆணையா அத்தனையும்?